ஓகே லைவ் வந்தாச்சு கைஸ் பார்க்குறவங்க அப்படியே லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க நமக்கு யாருமே தெரில நம்ம டியூட்டியில் இருக்கோமா என்னென்னு பார்த்துக்கலாம் வீடியோ ஜாயின் ஆகிக்கலாம் பிஎம்எஸ் ரேடியோ கடவுளே பார்க்குறவங்களோட லைக்க தட்டி விட்டு பாருங்க கைஸ் ஹலோ மெகா தலைவன் நான் டியூட்டி ஐயோ அட கடவுளே கடவுளே பேரை மாற்றி மாசு ஹலோ ரேடியோவில் யாருன்னா இருக்கீங்களா ஆ மெகா தலைவன் இல்லை நெடுமரன் மாற்றி மாற்றி வருது வாயில் கடைசிக்கு முன்னாடி கேஸ் போகிறேன் நான் போகிறேன் மெயின் கேரேஜ் பக்கத்தில் வந்திருக்கேன் ம் ஓகே தேங்க்யூ பாய் பாய் சார் பாய் பாய் ரெண்டு கேஸ்மே அங்கே தான் அது எஃப்ஐபி பில்டிங் குள்ள வந்துருக்கு சரி என்ன போட்டா என்ன பாருங்க போய் அது போலீஸ் தான் நினைக்கிறேன் போலீஸ் தான் சுற்றி இருக்காங்க போலீஸ் வேலை வாங்கலான்னு பார்த்தோம் போலீஸ் வேலை நமக்கு கிடைக்கல கொஞ்ச நாளைக்கு இதை பண்ணலாம் இப்போ ரெஸ்பாண்ட் பண்ண என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ரெஸ்பாண்டே பண்ணலன்னா நம்ம இஎம்எஸ்ஸை கண்டினியூ பண்ணலாம் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க இப்போ அதை பார்த்துக்கலாம் கேக்குது கேக்குது ஏஎம்எஸ் தானே ஏஎம்எஸ் ரேடியோ தானே கேக்குதா சார் இங்க ரெண்டு பாடி வந்துச்சு ஹலோ ரெண்டு பாடி வந்துச்சா சார் கடையில சாரி சார் சிக்னல் வந்துச்சு சார் இங்க வந்து அதான் என்னன்னு உங்க ஆளுங்களா என்னாச்சு சார் எங்க ஆளுங்களா எங்க ஆளுங்க யாரும் இல்ல இப்போ இங்க மேல செக் பண்ணி பாறேன் இருங்க செக் பண்றேன் பீட்டர் சார் செய்யுதுங்களா பாடி எல்லாம் இதுவாவே வருது வெற்றி வேல நான் டியூட்டி ஹலோ சார் சப்போர்ட்டிங்லோ என்னையா புரியல மைக்கல்ல ஏதாவது ஆமா சார் எங்க ஆபீஸ்ல ஒரு ரெண்டு பேர் காணோம்னு நினைக்கிறேன் போனேன்னு சொல்லுங்க நான் போறேன் என்ன இப்ப போய் கண்டுபிடிங்க ஓகே எங்க இருக்காங்க தல்ல மைக்கல் வந்து காணும்னு சொல்லிட்டாங்க அசால்ட்டாக அசால்ட்டாக காணும்னு சொல்லிட்டாங்க ஆஃபீஸரை காணுமா கமன் கைஸ் அட கடவுளே
கார்ல என்னதான் கமான் நீங்க பாக்குறவங்க மறக்காம லைக்க போட்டு விட்டு பாருங்க ப்ளீஸ். இஎம்எஸ் ஆர்பி நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம். இங்கே தான் மேலே இருந்து மேலே எதுவும் போக முடியாது போகிறதுக்கு. ஐயா கடைசியாக வந்த கேஸ்க்கு வந்தேன், இங்கே ஆஃபீஸர்ஸ் தான் ரெண்டு பேர் காணும் சொல்கிறாங்க, ஆனால் பாடியே கிடைக்கல தேடி பார்த்தா என்ன பண்ணுறது. ரேடியோ கேட்குதா யாரும் இல்லை போல் இருக்கே. சார் இங்கே ரெண்டு ஜிபிஎஸ் சிக்னல் வந்து சார், ஆனால் வந்து உங்க வந்து தேடி பார்த்தா ஆளை காணோம். இங்க இருந்தாச்சு மைக் லவுஸ் தான வர சொல்லி போட்டுறாங்க. இல்ல 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 சிக்னல் வந்துச்சு மைக் லவுஸ்ல இருந்து இதுல போட்டுறாங்க. சரி ஓகே அப்ப மேஜிக் தான் பண்ணு நினைக்கிறேன். கண்ணி விடுங்க. என்னால் ஒருத்தரை தான் தூக்கிட்டு போக முடியும், கேரி ஒர்க் ஆக மாட்டேது. இன்னொருத்தவங்களை நீங்கள் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வரீங்களா? நான் மலையேற போகிறேன்யா. அப்போ நான் என்ன பண்ணட்டும்? இங்கே காப்பாற்றி விட்ருங்க. சரி ஓகே. கடைசி கேஸ் ரெண்டும் பிடியா, நான் இங்கேயே காப்பாற்றுறேன் ஓகேவா? ஐயோ ஏன் கேப்ஸ் லாக் இருக்கு? கடவுளே இன்னையா எனக்கு எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே வந்துருச்சு. சார் கேட்குதா? கேட்குது சார். இங்கே வந்து பார்த்தேன் கா இது கண்டுபிடிக்க முடியல, அதான் சார் மேஜிக் பண்ணிட்டேன். ஓகே 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 புரியுது. இவர் நான் தூக்கிட்டு இங்கே இங்கே தூக்கிட்டு போட்டேன். இங்கே இங்கே எடுத்துக்கிறேன். இங்கே என்னாச்சு? ஆபீசர்ட்ட கேளுங்க சார், இப்போ எங்களால அதெல்லாம் செக் பண்ண முடியல. தெரியாத இடத்துல போயிட்டு லிஃப்ட்ல இருந்து கீழே குதிச்சு. தேவையா உங்களுக்கு? தேவையா சாமி நீ வாடா 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 அப்படியே விட்டுட்டு போயிருங்க தயவு செஞ்சு. யார் பண்ணாலும் அவங்களை கேளுங்க சார். சரியா சரி என்னங்க டிராப் இஎம்எஸ்ல போய் ஜாயின் பண்ணுறேன்டா. இவங்க போலீஸ் தருவானுங்கன்னு பார்த்தேன், தரவே இல்லை. சரி ஓகே தர வரைக்குமாச்சும் இல்லை தரலன்னா என்ன பண்ணுறது? இப்போது இஎம்எஸ் ஓப்பனில் இருக்குது. சரி ஓகே இஎம்எஸ் எடுத்துடலாம் அப்படின்ட்டு. இந்த ஜீப்பை பார்த்தியா நான் வேறு லெவலில் இருக்கு. எந்த கார் வந்தாலும் ஏறிட்டு தான் போகணும், இது கவராது. சூப்பர். நானும் ஜாயின் பட்னா சூப்பர் நானும் பண்ணுறேன் ஜாயின் பட்னவா? என்ன புரியல நீ என்ன சொல்கிறனே? அம்மா கைஸ் பார்க்குறவங்க அப்படியே ஒரு கமாண்டை பண்ணுங்க, கமாண்டை போட்டு விடுங்க. வரலான்ட்டு டிஸ்கார்ட் கிரியேட் பண்றேன். ஓகே இல்ல பிக் பாஸ் வந்து அப்கிரேட். ஆ ஐயா என்ன லோகன்
ரிசெப்ஷன் இருக்கா எங்க இருக்கு ரிசெப்ஷன் ரிசெப்ஷனா இதா ரிசெப்ஷன் அதான் எல்லாமே அது அவர்தான் யார் செக்இன் பண்ணுமா எனக்கு ஒரு ஆபர இல்லையா எனக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணனும் என்னச்சியா என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு சர்ஜரி பண்ணனுமா இல்ல என் கண்ணுல ஒரே பிரச்சனையா இருக்கு சார் டாக்டர் கிட்ட கன்சென்ட் லெட்டர் எழுதிட்டு வந்தேன் உங்களுக்கு தருவா அப்படியே இருங்க யா சீனியர் டாக்டர் கூப்பிடுறேன் வெயிட் பண்ணுங்க ஆ ஐயா பில் கேட் கேக்குதையா ம் இங்க ஒரு கேஸ் வந்திருக்கே கொஞ்சம் கவனிங்க இந்த வரோம் ஆ கேஸ் இல்ல இவருக்கு ஏதோ கண்ணுல பிரச்சனை சார் ஆச்சு சரி எனக்கு கண்ணுல ரெட்டினா காணாம போச்சு ரெட்டினா காணாமா ஆமா சார் எனக்கு கண்ணே அப்படியே மங்களா தான் தெரியும் நான் கான்டாக்ட் லென்ஸ் போட்டுறேன் இன்னைக்கு எனக்கு சர்ஜரி போட்டுருக்கு அதனால என்ன எம்எஸ் ஆர்பி பண்ணிருக்கேன் பார்க்கலாம் எப்படி இருக்கு என் பேர் நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் ஏற்கனவே பண்ணிருக்கேன் ஏற்கனவே பண்ணிருக்கேன் சார் இது இன்னொரு அகைன் வந்து வேற கரெக்டர்ல வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஒரு தடவை கண்ணு மங்களா தெரிஞ்சா ஒரு தடவை செக் இன் பண்ண வந்த சார் ஆச்சு செக் இன் பண்றேன் ஹாஸ்பிடல்ல கான்டாக்ட் பார்க்க வந்தேன் என்ன ஸ்பெக்ஸ் போடலாமா இல்ல சார் ஆபரேஷன் பண்ண என் கண்ணு சரியா போயிடும் ஆபரேஷன் பண்றதுக்கு செலவாகுமே நிறைய கவர்மெண்ட் கொடுக்கற காசை தாண்டி நிறைய செலவாகும்னு நினைக்கிறேன் சொல்லுங்க சார் எவ்வளவு ஆகும் இப்போ உங்களுக்கு வந்து எப்படி பெர்மனன்ட் கியூர் வேணுமா இல்ல வந்து மாசம் மாசம் ரெனியூ பண்ற மாதிரி ஏதாவது பாக்குறீங்களா பெர்மனன்ட் கியூர் எவ்வளவு ஆகும் சார் பெர்மனன்ட் கியூர் இருங்க கேட்டுட்டு சொல்றேன் ஓகே சார் ரேடியோ கேக்குதா கேக்குது இங்க ஒரு ஆளு வந்திருக்காரு கண்ணுல ரெட்டினா காணா போச்சுன்னு என்ன புரியல கடைசி கேஸ் நான் போறேன் போகலாம் நம்ம ஏரியா பக்கத்தில் தான் இருக்கு இப்போ நம்ம வீடு சோழராஜ் பக்கத்து தான் இருக்கு போகலாம் ஏய் இந்த சைடு தோணுன்னா அந்த சைடு அந்த சைடு தானே இருந்து இருந்து காட்டி கூகுள் மேப்போட மோசமான ஒன்றா இருக்குது கார்ல கீழே குதிச்சிட்டே இருந்தேன் போடுங்க சைரனா போடு அப்பதான் ஒரு இதுவே வருது மெடிடேட்டா உட்காந்துருக்கியா இது வரைக்கும் ஓட்டுனதுல நான் சொல்ற பேச்சு கேக்குற ஒரே காரியம் இது மட்டும்தான் சூப்பரா கேட்க சொல்றது அப்படியே அப்படிங்களா எப்படி கட்டடிச்சிருந்து பெரிய இஎம்எஸ் என்ன ப்ரோ அது புரியல என்ன ப்ரோனா பைக் ஆக்சிடென்ட் பாடி தேடி பார்ப்போம் கிடைக்கலன்னா மேட்ச் ஃபுல் ஃபுல்லாக இஎம்எஸ்ஸா இல்லை ப்ரோ அதெல்லாம் கிடையாது ப்ரோ எனக்கு வந்து இதில் கொஞ்சம் ரீபர்ஸில் முடிவு தெரிகிற வரைக்கும் நான் இது பண்ணுவேன் ப்ரோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து சைமன்டேனியஸாக பண்ணுவேன் அவள் தான் இங்கே அடிச்சுன்னா எங்கே விழுந்துருக்கோம் இங்கே இருக்குமோ
பில்கேட்ஸ் இருக்கீங்களா ரேடியோல? ஆ சொல்லுங்க. கடைசி கேஸ் வந்தேன், பைக் ஆக்சிடென்ட் போட்டிருக்கு, பாடி பறந்துடுச்சு, பைக் மட்டும் இருக்கு, ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். பிடி பி இது ஹாஸ்பிடலுக்கு ஒரு பாடி வந்திருக்கு, ஒரு கேஸ் வந்திருக்கு. சரி ஓகே, இது நான் ஃபோன் போடுறேன். போட்டா அத கேட்டுட்டு போலாம்னு தான். ஓகே டாக்டர் சார், வாங்க வாங்க ப்ரோ. நீங்க எல்லாம் என்ன ப்ரோ, நீ இன்னைக்கு வரல நினைச்சே நான் உனக்கு இல்லைனா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணலான்னு பார்த்தேன். ஏய் வந்துரு 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 வந்துரு. அட கடவுளே, இன்னும் ஒரு தடவை கொடுத்து பார்க்கலாம் ப்ரோ. கேட்டுட்டேன், நீங்கள் கூட வரலாம். நான் வந்து இன்றைக்கி நான் பண்ணுறத பாருங்கள், அவங்க வந்து நிறைய கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும் ப்ரோ. இது பண்ணி அட கடவுளே வரலை. சாப்பிட்டுக்கலாம் நம்ம. பில்கேட்ஸ் இங்கே இது போட்டாலும் வரல, பாடி மேஜிக் பண்ணாலும் வரல, பாடி வர மாட்டேங்குது. ஓகே ஹாஸ்பிடல் வந்துருங்க. கண்டிப்பாக ப்ரோ. நீ என் ப்ரோ, நான் வந்து என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து நாளைக்கு வந்து அந்த கேரக்டரில் வாங்க. இன்றைக்கி நான் ஒழுங்காக ப்ரிப்பேர் ஆகிட்டேன் அப்படி மட்டும் சொல்லுங்கள். நீ எங்கள் நாளைக்கு என் கூட வாங்க, நான் பேசுகிறேன். ஓகேவா? நாளைக்கு வாங்க, நாளைக்கு நம்ம பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து அது வந்து ஒரு சின்ன சின்ன இது தான் ப்ரோ இருக்குது, அதை மட்டும் படிச்சுட்டு வந்தால் போதும் ப்ரோ. சப்ப விஷயம் ப்ரோ, பண்ணிடலாம் ப்ரோ. இன்றைக்கி என்னையே திணற விட்டானுங்க. ஆக்சுவலாக நிறைய இது நிறைய இது எனக்கே தெரில, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் பிரச்சனையாகிட்டு இருக்கு. நான் இன்னொருத்தர் இது பண்ணுறேன். போன தடவை நீங்கள் கேட்டப்போ என்ன சொன்னாங்க, போய் வேலை கேட்டப்போ என்ன சொன்னாங்க சார்? சொல்லுங்க சார். நான் நீங்கள் இஎம்எஸ் ஓடுறீங்க சார்? இஎம்எஸ் தான் சார். இஎம்எஸ் ஆன் பண்ணலையா வந்தோடனே மண்டை அடிச்சு வெளில போனேன் சார், திருப்பி உள்ள வந்தேன். இல்ல இல்ல, வந்தோடனே நான் போயிட்டு ஆன் பண்ணேன், எனக்கு ஊர் ஸ்லோவா இருக்கிறதுனால. ஆ ஓகே ஓகே, புரியுது புரியுது. அதான் நான் தான் சொல்றேன், இந்த மாதிரி பண்ணிடுவோம். இல்ல 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 இல்ல, நான் மண்டை அடிச்சு உள்ள வெளில போயிட்டு உள்ள வந்தனா, ஊர் ஸ்லோவா இருக்கதும் நான் என்டர் அடிச்சதும் வரல போல இருக்கு. ஏய் யாரு அது? 40 நான் ஓடுறேன். சே போ போ போ. சே ஓகே. இல்ல ப்ரோ, அப்படிலாம் கிடையாது ப்ரோ. நீ வா, நான் பேசிக்கலாம் ப்ரோ. நாளைக்கு வாங்க பேசிக்கலாம். நாளைக்கு நான் ஏதாவது பண்ணி சேர்த்து விடுறேன். நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு தான் ஒருத்தவங்க வந்தாங்க, இன்னைக்கு எடுத்துட்டாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. கேக்குதுல? ஆ கேக்குது கேக்குது. கார்ல இருக்கியா? ஓகே, நாளைக்கு அந்த கரெக்டர்ல. ஓகே அப்படியா சார்? நான் இப்ப எங்க இருப்பேன்? அந்த கராஸ் பக்கத்துல இருப்பேன். நீ ஏறி உள்ள எடுத்துட்டு வரீங்க. நீதானா அந்த கண்ணு தெரியல சொன்னாலே? ஆமா, நான் கண்ணு தெரியாம ஓட்டறானாம். சரி வாடி, அன்லாக் பண்ணுங்க. அன்லாக் பண்ணுமா சார்? நான் இப்ப அந்த கராஸ் பக்கத்துல இருப்பேன். another character வா. அப்பதான் சார் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தேன். டாக்டர்லாம் முடியாது. என்ன அது வந்து என்ன பண்ணனும் கேக்குறீங்களா? அவர்தான் சார் தான் பக்கத்துல போட் போட்டிருக்காரு. எனக்கு தாடி வர மாட்டேங்குது. சொல்லுங்க சார், யார் சார் பேசுறது? எங்க இருக்கீங்க சார்? வண்டி நிறுத்தி தெரியதா? ஐயோ கண்ணாடி, ஐயோ கண்ணாடி. யாரு அவர்? பிளைண்ட் ஆபீசர். கண்ணாடி எங்க சார்? ஆ போயிடுச்சு பரவாயில்ல சார். நான் எங்க இருக்கேன் இல்லங்க ஆபீசர் சொல்லுங்க. இந்த பர்பிள் கலர் கோட் சார். என்ன பண்ணனும்னா வந்து காசு போடணும், காசு போடணும். அவர் டிரைவிங் லைசென்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இந்த பர்பிள் கோட்டா கண்ணு தெரியலன்றாரு, வண்டி ஓட்டறாரு சார். என்ன சார்? கார் ஏ சார் ஹாஸ்பிடல் உள்ள கொண்டு வந்தீங்க சார்? நீங்க எங்க சார் இருக்கீங்க? அம்மா
யோ யோ அது நாயா யோ ஏம்மா கடவுளே நீங்க கைஸ் ஏதோ எல்லாம் நகந்து போங்க எல்லாம் நகந்து போங்க சார் என்ன சார் ஆச்சு எதுக்கு சார் என் கைய கட்டி போட்டுருக்கீங்க சார் நீங்க முதல்ல என்ன பண்ணிட்ட சார் என்ன கிட்னாப் பண்ணாதீங்க சார் சார் நான் ஹாஸ்பிடல் உள்ள வர மாட்டேன் சார் ஒரு ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணாம சார் ப்ளைண்ட் ஹலோ இருங்க இருங்க ப்ளைண்ட் ஹலோ யாரு செட்டப் செல்லப்பா நீங்க EMS நியூவா வந்தீங்களா அவங்கள ஆமா ஆமா வாங்க 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 ஓகே வந்துட்டேன் எங்க இருக்கீங்க அத 550 ப்ரோ ப்ரோ 550 க்கு ஒரு பேக் போடணும் ப்ரோ போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆச்சு 30 யூ வந்து ஒரு கரெக்டருக்கு செலவு பண்ணிட்டு பிச்ச 20 வச்சு மெயின் கரெக்டருக்கு இது பண்ணிக்கலாம் எனக்கு கண்ணு தெரியாது இப்போதான் ஆபரேஷன் பண்ணலாம்னே அவங்க ஆபரேஷன் பண்ணிட்டு டைம் ஆயிடுச்சு அதனால நான் ரொம்ப ப்ளைண்ட் ஆயிட்டேன் சார் எனக்கு கருப்பா தான் எல்லாமே இருக்கு ஓ உங்களுக்கு மாலை கண்ணோயா ஆ மாலை கண்ணு EMS சொல்லுங்க இவர ஆபரேஷன் பண்ணுங்க ஆபரேஷன் பண்ணி நான் எல்லாம் பேசிறேன் ஓகே சார் என்கிட்ட காசு இல்ல சார் ஸ்டாப் பண்ணி விடுங்க சார் உங்களுக்கு வந்து இப்ப ஆபரேஷன் செலவு எல்லாம் ஃப்ரீ தான் ஒன்னும் கவலைப்படாதீங்க ஓகே வாட் இஸ் இட்ஸ் நேம் டிராக் டைம்க்கு ஆமா சார் நிறைய வரீங்களா இல்ல எங்க இருக்கீங்க வழி தெரியலையா கொஞ்சம் சார் என் கண்ணுல பிரச்சனை கண்ட இடத்துல கை வச்சிராதீங்க சார் இல்ல எங்க கை வைக்க மாட்டோம் நீங்க எங்க நீங்க நீங்க வந்து எங்க இத மாதிரி உங்கள மாதிரி ஆள் நிறைய பேர் உங்களுக்கு வேணும் யாருமே வந்து வாலண்டரியா வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு கண்ணுல பிரச்சனை சொல்ல மாட்டறாங்க போயிடு எல்லார மேல வண்டி தான் ஏத்துறாங்க ஓகே நீங்க சொல்றா இல்லையா இப்ப பண்ணுங்க ட்ரீட்மென்ட் பாருங்க சார் நான் வண்டி விட்டு யார் மேல ஏத்திட்டடா ஐயோ அது தெரிஞ்சு ஓ சார் ஐ டிராப்ஸ் அந்த இது க்ளீனிங் இருக்கும்னு நினைக்கிறேன் போடலாம் போடலாம் க்ளீன் பண்ணோம் சார் என்ன கொண்டுங்க சார் நான் ஒருத்தர் ஏத்தி கொண்டுட்டேன் சரி உங்களை நீங்க அவ்வளவு இது பண்ண வேணாம் நான் ஒருத்தர் ஏத்தி கொண்டுட்டேன்னு சொல்றாரு சார் அது உண்மையா இருந்தா நான் கொட்டிருக்கேன் நான் உயிர் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன் நான் ஒரு அப்பாவி ஆபரேஷன் பண்ணல சர்வீஸ் ப்ரோ வா ப்ரோ சார் சார் கண்ணு வலிக்குது சார் அனஸ்தீஷா போட்டு போடுங்க போட்றலாம் போட்றலாம் உங்களுக்கு போட்டோம் நீங்க பார்க்கல போல இருக்கு நீங்க பண்ணுங்க சார் வெளிய வெயிட் பண்றோம் நில்லுங்க நில்லுங்க அப்படியே அப்படியே உட்காந்துங்களா அப்படியே அப்படியே உட்காருங்க பாப்போம் அப்படியே உட்காருங்க பாப்போம் ஐயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே கொஞ்சம் முன்னாடி ராபரி மேன்ஸ் எல்லாம் நடந்து போனீங்களா
இவருக்கு கண்ணு கொடுத்த தெய்வம் யாரு? கண்ணு தெரியுதா? மங்களா தெரியுமே, கொஞ்சம் தெரியணுமே நேரம் உங்களுக்கு. தெரியலன்னா உங்களுக்கு சைனைடு, உங்களுக்கு 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 கண்ணு தெரியலன்னா சைனைடு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சரி, ஏந்திரிங்க. உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டா வச்சு தெரியும் சார். ஆமா சார், அப்படிதான் தெரியும். இது ஒண்ணும் பண்ண முடியாது சார். சார் போலீஸ் சார் கேக்குதா, இவருக்கு கலர் பிளைண்ட்னஸ் வந்துட்டு இருக்கு. எல்லாம் வந்து தெரியும், ஆனா வந்து வெவ்வேறு கலர் தெரியும். ஹெல்மெட் தெரியுதா பாருங்க, அவருக்கு ஹெல்மெட் தெரியுதா? சார் ஹெல்மெட் வெள்ளை வெள்ளையா சூப்பரா இருக்கு. நான் தான் போலீஸ். நீங்க போலீஸா? எப்ப சார் போலீஸ் வெள்ளை டிரஸ்ல போட்டாங்க? அது உங்க கலர் பிளைண்ட்னஸ். சூப்பர் ஐயா. ஆமா டாக்டர், இது கிளாசஸ் குடு. சார் இன்னும் ஒரே ஒரு இது எக்யூப்மெண்ட் மட்டும் இருக்கு, இதை மட்டும் எடுத்துட்டு போங்க. ஓகேவா? உங்களுக்கு நல்லா கண்ணு தெரியும். ஓகே, உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு. சோ ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? என்ன சார் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? என்ன பண்ண சார்? ஐயோ சார் ஏத்தி போட்டுட்டேன். சரி இந்தாங்க இந்த கிளாசஸ் வாங்கிங்க. எப்பப்பலாம் கண்ணு ஒரு மாதிரி இருக்கோ அத இது பண்ணி போட்டுக்கோ. ஓகேவா? ஆமா, ஒரு கலர் பிளைண்ட்ஸ் கிளாஸ் ஒன்னு இருக்கு. அவருக்கு கண்ணாடி போட சொல்லு. இன்ஸ்பெக்டரா? இன்ஸ்பெக்டர் டூ எல்இஓ. என்ன போட்டிருக்க? லியோவா? யார் லியோ? இவர் லியோவா? கடைசி வந்து அந்த வைன் க்ரோவர் இடம் இருக்குல்ல, அது கிட்ட இருக்கு. யாரு போறா? யாருன்னா இருக்கீங்களா? இல்ல நான் போட்டா வாட் ஹப்பன் டு ரீப்பர்ஸ்? ரீப்பர்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அதான் எனக்கும் தெரியல. ரீப்பர்ஸ்க்கு என்ன ஆயிடுச்சுன்னு ரீப்பர்ஸ்ல இருக்க நீங்க தான் சொல்லணும். பேண்ட் பாடி நியர் டு பெட்ரோல் பங்கா? அது பெட்ரோல் பங்க் அங்க இருக்கு, போயிட்டு பாப்போம். ஐயா அங்க ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, பெட்ரோல் பங்க் கேஸா இருக்குமோ? போய் பாத்துருவாங்க. சரி ஓகே. நீங்க கேக்குதா இன்டர்ன்? ஏ கேக்குதா? ஆ, நீங்க ஹாஸ்பிடல்ல போயிட்டு வேற ஏதாவது இஎம்எஸ் இருப்பாங்க. ஐயோ பயங்கர டீசிங் போல் இருக்கு அவருக்கு. இந்த
இந்த கார் வேற லெவல் இந்த கார் வந்து நான் இதுவரைக்கும் நான் இடிக்காம ஓட்டற ஒரே கார் இது ஃபுல் அப்கிரேட் கூட கிடையாது இந்த கார் சமையா இருக்கு கைஸ் பாக்குறவங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க என்னது ஒழுங்கா வண்டி ஓட்டு ரிப்ளை மீ சுந்தரியா யோ அது பையையா எவ்வளோ அழகா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன வண்டியா ஓட்ட தரல பார்த்தல சுந்தரி சேனல் நேம் வந்து ஏதோ போடு சுந்தரி அப்படியே போடு கீழே போட அவன் வந்து பார்ப்பான் சரவணன் அப்படியே போட அவன் வந்து பார்ப்பான் எனக்கும் இஎம்எஸ் ஆகணும் ஆயிடலாம் எல்லாரும் இன்னொரு கேரக்டரை இது பண்ணிட்டு வாங்க இங்கே போட்டுடலாம் அப்புறம் இஎம்எஸ்ல ஒரு ரீபர்ஸ் ஆரம்பிச்சிடலாம் நம்ம பெட்ரோல் இருக்கா இருக்கு பெட்ரோல் பங்க் பக்கத்துல தான் கிடக்குது ஆனா இப்ப செக் கூட பண்ண முடியாது என்ன பண்றது கார் பிளாஸ்ட் ஆயிருக்கா செக் பண்ணுங்க சரி ஓகே கார் பக்கத்துல பிளாஸ்ட் ஆயிருக்கா செக் பண்ணுங்க கார்ல நகராது செக் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் பாருங்க இல்ல பெட்ரோல் பங்க் வெடிச்சிருக்கா இல்ல நார்மலா இருக்கா பெட்ரோல் பங்க் நார்மலா இருக்கு ஆள் மட்டும் தான் அங்க இருக்காரு கார் கூட இங்க இல்ல தூக்கிட்டு வந்துட்டா இரு கூட அப்படியே சாண்டி ஹாஸ்பிடல் போயிடு அது பண்ணிட்டு வந்துறா வேதல இருக்கியா இங்கே போகலாமா இங்கே போயிடலாமா இங்கே போயிடலாம் இங்கே போயிட்டோம் இதை உங்களுக்கும் காமிச்ச மாதிரி இருக்கும் வேதாளம் பிளிப்பு காணோம் ஏன் பிளிப்பு தெரியுதா செக் பண்ணுங்க சரவணா அவர்கிட்ட கேளு இல்லை இல்லை அவர்கிட்ட எப்படி கேட்டு அதான் அங்கே பக்கத்தில் தான் பார்த்தாச்சுல எந்த வண்டி வெடிச்சு இல்லை கண்டிப்பாக இவர் வந்து இறந்துருக்க எரிஞ்சு இதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு கார் இவர் சாப்பிடாம தான் செத்துருக்கணும் இப்போல்லாம் கண்ட்ரோலில் என்ன இப்போ சொல்லிடு நான் நிறுத்திட்டு படிக்கிறேன் வண்டியை நாளை காப்பாற்றிடும் போச்சு 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 சூப்பர் சூப்பர் சொல்லி வாய முடியல வண்டி ஏதோ கண்ட்ரோலர் பத்தி கேட்டா ஐயோ சவுருதே பயங்கரமா வண்டி கவுர மாட்டிருந்தப்பா பரவாயில்ல கமெண்ட் கைஸ் இப்போ வச்சு மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஎம்எஸ் ஆர்பி பண்ணிகிட்டு இருக்கோம் கைஸ் எப்படி இருக்கு சொல்லுங்கள் எவ்ரி திங் இஸ் டேஞ்சர் ஆமாயா இந்த ஒய்யி எடுத்துட்டாங்க ஒய்யில் நம்ம ட்ரெஸ்ஸு மாற்றுறதெல்லாம் எடுத்துட்டாங்க இது பவுன் ஷாப்பை தூக்கிட்டானுங்க எல்லாம் கொஞ்ச நாள் வரும் போல் இருக்குது
நல்ல சஸ்பென்ஷன் வண்டியில. ஆமா ஆமா, செமையா குதிச்சு குதிச்சு சூப்பரா போகும். வரப்ப பெட்ரோல் போட்டு தான் போகணும். கடவுளே, மீ போடலையா? கடவுளே, யோ அங்க போ. CTR ஓகே. என்ன கமெண்ட்ஸே படிக்க வந்துட்டேன். நல்ல சஸ்பென்ஷன் வண்டிக்கு ஒரு தண்டமா அப்டேட். இல்லீகல்ல ரிவைவ் பண்ணு. ஆமாம், ட்ரை பிடி ஃபேஸ் எங்க போட்டலாம் ப்ரோ இன்னைக்கு. மேடம் கேக்குதா? மேடம் நீங்க சாப்பிடாம? ஆமாம் மேடம், வந்து ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்தில் சாப்பிடாம இது பண்ணிட்டு இருந்தீங்க. சாப்பிடாம மயக்கம் வந்துருச்சு உங்களுக்கு, நான் தூக்கிட்டு வந்து இங்கே காப்பாத்திருக்கேன். ஓகே மேடம், பிரச்சனை இல்லை மேடம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி மேடம். எல்லாருக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாருக்குமே உண்டு. ஆமா ஆமா, இந்த வண்டி ரொம்ப நன்றி. ஓகே மேடம், பாய் மேடம். என்னது லெக்ஸி அக்கா? ஆமாம் ஆமாம், அதான் அவங்கள தான் அவங்க பேர். ஓடும்போது ஃபோன் ஓப்பன் ஆகும்ல கண்ட்ரோலில்? ஆமாம் ஆமாம், ஓப்பன் ஆகுது. ஃபேஸ் கேம் போடலாம் ப்ரோ இன்றைக்கி. நான் வந்து இன்றைக்கி போடலை, இன்றைக்கி கிரீன் ஸ்க்ரீன் கொஞ்சம் மக்கர் பண்ணுது, அதனால் போடல. நாளையிலேருந்து போட்டுடுறேன். இஎம்எஸ்க்கு சாப்பாடு ஃப்ரீயா? ஆமாயா, எல்லாமே ஃப்ரீயா. எதுவுமே நம்ம செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இல்லை அங்கேயே இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். நான் உங்களை காட்டுறேன். இப்போ நானே பாடி ஆக போகிறேன் எனக்கு தெரிஞ்சு. கையில் காசு வேறு நிறையா இருக்குது. ப்ளீஸ் ஃபேஸ் கேமா. ஆஹா,
ஃபேஸ் கேம் போட்டப்பலாம் ஒரு பய மதிக்கல ஃபேஸ் கேம் எடுத்ததும் மதிக்கிறீங்களே நல்லா இருக்கே இது சூப்பராக இருக்குது ஃபேஸ் கேம் எடுத்து அப்போ அப்போ வந்து கொஞ்ச நாள் போடாமல் இருக்க வேண்டியதான் இப்போ காமிக்கிறேன் யா என்னென்ன பண்ணுன்ட்டு அப்படியே கரெக்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு கையில் எவ்வளோ காசு இருக்கு காமிங்க பெட்ரோல் போட்டு சொல்லியா இந்த பிரியாணி இதெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் தண்ணியும் 12000 இருக்கு பாருங்க ஏன் ஏ பிரியாணி வேணும் பிரியாணி வந்து தண்ணி வந்து நீ நிறைய குடிக்கு ஒண்ணுனா எடுக்கணும் பிரியாணி வந்து பட்டன் போட்டா பட்டு பிரியாணி இல்லையா எப்படி சொல்றது சமயத்துல மறந்துட்டோம்னா பிரியாணினா ஒன்னு எடுத்தோம்னா டக்குனு ரெண்டு ஏறிடும் இருக்கட்டும் இப்போ வந்து அது இது இதை நீங்க சொல்றது வந்து அந்த என்ன என்ன சொல்றீங்க அதிர்சமும் தண்ணி தானே அது வந்து 80% வாங்கி வைக்கிறீங்கன்னா இதை வந்து ஒரு 50 வாங்கி வைங்க போதும் வண்டி இந்த வண்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஒரு கவுரவும் கவுறாது சூப்பராக போகுது ரோட்லலாம் எங்கன்னா சுற்றணும்னா இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்போ அந்த இதுக்கு போயிட்டு எப்படி எப்படி இது ஆக்சஸ் பண்ணுறது எனக்கு என்னென்ன ஆக்சஸ் ஹாஸ்பிட்டல் விட போகுது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எனக்கு வந்து பெரிய போஸ்டிங் தருவாங்க இதில் பெட்ரோல் 130 வருது ஸ்பீடு ஒரு 290 போகுது இது போதும்ல அவள்தான் ஏன் பண்ணி பார்த்தாலயா ஒரு பிளேயரை தூக்கி விடுறப்ப அது அதே மாதிரி பண்ணியா பாடி தூக்க போறப்ப இதுல முன்னாடி வந்து என் ஜாய்ஸ்டிக்ல ஒரு பட்டன் எடுத்தனாலே இது ஓடும் இப்ப அதை கியூக்கு மாத்தி அப்பியார கொடுத்துட்டாங்க அதனாலதான் அதனால எனக்கு அது அழுத்த மறந்துடுறேன் போகுல கமான் கைஸ் 6 பீப்புள் வாட்ச் பண்ணுறீங்க வேறு லெவல் கைஸ் எல்லோரும் கமான் பண்ணுங்கள் சேனலை புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து நம்ம 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் கைஸ் அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் ஃபஸ்ட்டு பறக்கு நம்ம வண்டி யாரும் எடுக்க முடியாது எங்க வேணாலும் நிறுத்திட்டு போலாம் இதுக்குள்ள போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு இது கொடுத்தோம்னா போதும் நமக்கு சாப்பாடு பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம போக்குள்ள எடுத்து வச்சுட்டு போகணும் நான் எடுத்து வைக்க மாட்டேன் ஏன்னா வந்து நான் வந்து இதுல அப்படியே போயிட்டு அப்படியே வந்து இஎம்எஸ் சேவையில தான் கண்டினியூ பண்ணுவேன் இதுல வேற எதுவுமே பண்ண மாட்டேன்ல அதனால வெளில போறப்ப இதை எடுத்துட்டு போகணும்னு ரிப்பேர் கிட்ட எல்லாமே ஃப்ரீ தான் இது கூட இதுதான் இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு 5 எடுத்து தெரியுதா துளசிமணி இங்கிட்ட வந்திருக்காரா துளசிமணி அவரு
அவர் இது தலைநகர் மாறுறவராச்சே, இந்த மூணு தான் எடுத்து வைக்க முடியும் போல் இருக்கு. நாலு எடுத்து வைக்கலாமா? சரி, இன்னும் ஒன்று மட்டும் அதை மட்டும் எதுக்கு கொடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு இதை இதில் போடணும்னு நினைக்கிறேன், இருங்க கேட்டுப்போம். வில்கேட்ஸ், இது வால்ட்லேருந்து எடுக்கிறதெல்லாம் வந்து இது பெரிய ரேடியோவில் இது போடணுமா? ஆமாம்யா, என்னையா எப்படி கேட்குறேன்? இல்லை இப்போ அதான் கேட்குறேன், போட்டுமா என்னன்னு கேக்குறேன். வேற ஒண்ணும் இல்ல, பிரியாணி பிரிப்பேர் கிட் எல்லாமே பண்ணனும். சரி, ஓகே ஓகே. சொல்லி தரலையா? தெரியா, கர இன்னும் போட்டுட்டு இருக்கீங்களா கேட்டா? நான் முன்னாடி வந்தப்ப போட்டேன். அதெல்லாம் ரெகுலர். ஓகே, இதுல வந்து இருக்கும்போது அந்த கோட் மட்டும் தான் இருந்ததுல, அது மட்டும் தான் இல்ல இப்போ. ஓகே, இப்போ வந்து நான் என்னன்னு எடுத்தேன், ரெட் புல்லு நாலு, அப்புறம் பிரியாணி அஞ்சு, அப்புறம் இட்லி வடை எல்லாத்தையுமே எடுத்தனு. அப்படியே ஃபோன்லேயே போட்டுருவேன் அப்படியே. ப்ரோ, யூ இட்லி அஞ்சு வேற என்ன இருக்கு? அவள் தான் அதுலேருந்து எடுத்தேன். ஆ, பெட்ரோல் பங்க் பர்ன்ட் கேஸ்யா. அஞ்சு, ஓகேவா, போட்டாச்சு. பெரிய ரேடியோவில் லிஸ்ட்டு கொடுக்கணும். ஆமாம்யா, கொடுக்கணுயா, இருங்க நான் காட்டுறேன் பாருங்க. இது நெடுமாறன், இது ஆஃப் டியூட்டி போனால் மெடிக்கேட் வச்சுட்டு போனால் அது தெரியல? அதெல்லாம் தெரியுங்கய்யா, நான் தான் போனாலே இதுலேருந்து போயிட்டு இதுலேயே வருவேன்ல, நான் இதுலேருந்து இப்போ வேற எதுவும் மாற மாட்டேன்ல, வெளில எங்கேயோ சுத்த மாட்டேன்ல, இருந்தாலே இஎம்எஸ்ஸாக தான் இருக்கும், அதனால அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடுவேன், வேற வெளிலையே போக மாட்டேன். பர்ன்ட் கேஸு. ஆ, ஓகே ஓகே, ஓரமாக போட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் ஏஎஃப்கேயா? நான் ஓகே. இந்த இஎம்எஸ் டிரஸ் போட்டுருக்குது, நம்ம இஎம்எஸ் யாரா டவுன் செக் பண்ணுங்க. இல்லையா இல்லையா ஐயா, அவர் வந்து இன்டர்னியா, அவர் தூக்கிட்டு அவர். ஆமா 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 ஆமா, ஓகே. அவர் இங்க பாடி ஆயிட்டாரு, பர்ன்ட். அப்படியே விட்டுவாங்க, பர்ன்ட் என்ன போட்டாரா? அவர் போடுவாங்க, ஜூனியர் டாக்டர் எல்லாமே போடுவாங்க. பாருங்க, இத்தனை கோடு இருக்கு, கோடு க்ரீனு, கோடு ப்ளூ, கோடு பிங்க்கு, கோடு ரெட்டு, கோடு பிளாக். இதை தான் அவங்க கேட்பாங்க. கோடு பிளாக்னா சப்ஜெக்ட் டைடு பேர்ன்டாரு, அதான் அந்த தண்ணிக்குள்ளே போன கேஸு. ரெட்டு அதான் அதேமாரி அதெல்லாம் இருக்கும். இதுதான் வந்து இதில் தான் போடணும், நம்ம என்னென்ன எடுக்கிறோமோ அதை இதில் போடணும், அவள் தான், வேறு ஒன்றும் கிடையாது, அவள் பெரிய ப்ரோ, யுவர் உனக்கு வந்து ஃபுட்டு சப்ளை பண்ண சொல்றியா? மாட்டிப்பையா? எனக்கு தாடி மிஸ்ஸா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் முழுக்கட்டையா இருக்கேன், போய் மாத்தணும். இஎம்எஸ் ரெக்ரூட் அந்த மாதிரி சொன்னாரு? இல்ல இல்ல, அப்படி இல்ல சொன்னாரு. ஆனா அந்த டிரஸ்லயே சுத்திட்டு இன்டர்னல்ல தான் இருக்கறோம். யாருக்கு என்ன இதுல இருக்கறோம்? கண்ணாடி போட முடியா?
ரெண்டு பேருமே அப்படி போட்டா தான் எனக்கு வருது. ரெண்டு பேருமே இல்ல சொல்றாங்க. அப்ப ஒரு வேலை கிடைக்காம சொல்றது. ஏய் வேல வரட்டும் வரட்டும். இப்போதான் ஏன் வருது எனக்கு கண்ணாடி நான் என்ன பண்றது சொல்லுங்க. சரி உங்க அண்ணன் இங்க என்ன வந்தாரு? ஆ புரியல. உங்க அண்ணன் இங்க என்ன வந்தாரு? டாக்டரா தான இருந்தாரு? இல்லையே டாக்டரா இல்லையா? அவனும் இந்த மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருந்தான். இன்ஸ்பெக்ட் பண்ண முடியல. இவே ஓகே ஓகே. யோ சாண்டி கேசியா கடைசி சாண்டி ஹாஸ்பிடல் கிட்ட இருக்கு. அதே தான் அந்த ரிபீட்டட். ஆ சரி சரி சரி. அந்த ரெக்கார்ட் ஜி கிட்ட சொல்லுங்க. தூக்கலாம் இல்லையா? சாண்டி கேஸ்னு அவங்க திருப்பி இல்ல. என்ன ஆச்சுனா வந்து என் கிட்ட வந்து அது ஒரே இதுல வந்து இது பண்ணுவாங்க. ஒத்துக்க மாட்டாங்க பெட்ரோல் பங்க். அதனால வந்து நானே வந்து மில்லிட்ட சொல்லிட்டு ரெண்டு வெடி வெடிச்சிருக்கியா? அந்த பாடியா? தம்பி உள்ள கூட்டி வந்ததுக்கு அப்புறம் நானே வந்து சேர்ந்துக்கிறேன் பாடி இல்லடா அவ்வளவு யோசிக்க. அதுக்கப்புறம் கடைசியில பார்த்தா என்னைய அனுப்பிச்சு விட்டாரு எங்க அண்ணன், போய் வேலையில சேர்ந்துக்கோ ஊருக்காக பணி செய்யு சொல்லிட்டு. அதான் நான் வந்துட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கும் நல்ல சொன்னுச்சு. என்ன நடந்துச்சு? என்ன நடந்து என்னாச்சு? இப்ப நீ சொன்னதா என்ன நடந்துச்சுங்க? உண்மையா நல்ல சொன்னுச்சு என்கிட்ட. என்ன 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 நடந்துச்சு? அதான் நீ சொன்னதான்யா. அதுதானே, வேற ஒண்ணும் இல்லல்ல. இல்ல என்ட வந்து அந்த உண்மை என்ன நடந்துச்சோ அது அப்படியே என்கிட்ட சொல்லிடுச்சு. அது இது வேற ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆ புரியல. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சொல்லியா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆஹா பயம் ஓடு தெரியா? இது ரொம்ப சிரிப்பு வருது. கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சுன்னா கிறிஸ்மஸ் தாத்தா வர கூடாதா? வரலாமே, தப்பு இல்லையே. வரலாம். நீங்க அந்த போலாமா? ஓகே வாங்க வாங்க போலாம். எனக்கும் இது பண்ணும். என் பேர் என்னன்னே தெரியாமதானே ஐயா? தெரியும், என் பேர் மறந்து போச்சு எனக்கு. பெரிய ரேடியோ பேர், எனக்கு பெரிய ரேடியோ பேர் தான் தெரியும். என்னது சொல்லலாமா? சொல்லலாமே, சொல்ல தப்பு இல்லை. ரூசோ ரூசோ. எப்படி எப்படி கன்மர் 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 இருக்கணா? இது வந்து பிளிப்பா பார்த்தாலே பிளிப்பா பார்த்தாலே. ஐயோ பிளிப்பு எல்லாம் ஓபன் பண்ணலையா? பிளிப்பு ஓபன் பண்ண எப்படி நடக்க முடியும்? இந்த கேஸ் யாச் கேஸ் இது மாதிரி பாத்துるப்ப இல்லடா கிவ் கொடுத்து பாத்துるப்ப. யோ தெரியாதா பாடி எட்டு வரணும்? என்னையா நீ ரொம்ப தீவிரமா யோசிக்கிறியே. சிபிடி கூப்பிடுறாங்க. பில் கேஸ் கிட்ட போங்க. பில் கேட்ஸ், பில் கேட்ஸ் அங்க இருக்கால? வேதாளம் இல்லையா? வேதாளம் ஏ வேதாளம் இருக்காரா? ஏ வேதாளம் இருக்காரா? பீடி அங்க தான் இருக்காங்க. கடைசி கேஸ் நான் பாக்குறேன். பாத்துற அப்படியே மெக்கானிக் ஷெட்டுக்கு போய் நம்ம கார் அப்கிரேட் பண்ணிடலாம். ஆ ஒரே ஒருத்தர் இருக்காரு. ஐயா அப்படியே புடிச்சு வை, நானும் வரேன் இந்த கேஸை முடிச்சுட்டு. ஆ இங்க தான் இருக்காரு. கார்லாம் அப்கிரேட் பண்ணாமலே இப்படி இருக்கு. அப்கிரேட் பண்ணா எப்படி இருக்குமோ? ஃபுல் அப்கிரேட் பண்ணலாமா? எது அப்கிரேட் பண்ணணும் கேட்டு பண்ணிடலாம். இந்த கார் உண்மையாலுமே அனந்த் ப்ரோ வேறு மாதிரி ப்ரோ. கொஞ்சம் கூட ஒரு இது பர்ஃபார்மன்ஸில் இது எதுவுமே குறைய சொல்ல கவுர மாட்டேங்குது ப்ரோ. முதல்ல நான் ஓட்டுறதுக்கெல்லாம் இஎம்எஸ் டீனா மேடம் இல்லையா? இல்லை அவங்க மதியான நேரம் இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க ரெண்டு கேரக்டர் போகிறளவுக்கு ப்ரோ, இன்னொரு கேரக்டர் தான் எனக்கு வேலை தந்தாங்க. நான் என்ன நினச்சேன், எல்லாருக்குமே இது தந்துட்டாங்க போல் இருக்கு, இஎம்எஸ்
போஸ்டிங் கொடுத்தாருன்ட்டு. மில்க்கு மில்ல மில்கி மில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரில் வராரு. அந்த கேரக்டரில் அவர் அந்த எனக்கு ஜாப் தந்தார். இன்னைக்கு கேட்டேன் இந்தமாரி, அதான் சொன்னேன் இந்தமாரி அண்ணன் கேரக்டரில் இப்படி தான் இருந்தேன், உங்களுக்கு தான் தெரியும்ல, அப்படியே போட்டு விடுங்களேன் வேலை அப்படின்னா அவர் போட்டு விட்டார். இங்கே பாடி காணும் ஐயா. கடைசியாக ஏதாவது கேஸ் இதுக்கு வந்துச்சா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துச்சா? ஹாஸ்பிட்டல் யார் யார் இருக்கு? மெயின் மெயின் ஹாஸ்பிட்டல் யாருனா இருக்கீங்களா? ஆ, அங்கே யாருனா கேஸ் வந்துச்சா? இப்போ இப்போ வரலையா? அப்போ இங்கே ஒரு பாடிக்கு கடைசி கேஸ் வந்தேன், ஆனால் இங்கே பாடி இல்லை. சார் பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லுங்கள், இல்லைனா நான் வந்து இங்கே பாடி நாட் ஃபோன் போடுறேன். உங்களை நம்பி தான் குடிச்சாரு. வண்டியில போகுள்ள இது பண்ணிருப்பாங்க போல் இருக்கு, அது இதுல காமிச்சு. சரி, நான் மெக்கானிக் ஷெட் போயிட்டு வரேன். யாரு பேசுனது தெரியுதா? பக்கி நம்ம பையன்தான். இவன் அவன் பேர் என்ன? பேர் மறந்து போச்சு. டெக்கட்ஸா இன்னொரு கேரக்டர். 5000 யா? 5000 ஃபுல் அப்கிரேடு. நம்மளுக்கு ஃபுல்லா பிளிப்பு காமிக்கியா? நம்ம எங்க போனாலும் யாருனாலும் பார்க்கலாம். கமெண்ட் கைஸ் பார்க்குறவங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் போச்சுன்னா அப்படியே லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கங்க. செட்டப் சிலப்பா வந்திருக்காரு இன்டர்ன்னு, அவரை நான் பார்த்துக்கிறேன். ஒரு மணி நேரத்துக்கு என்னன்னு கேட்டேன், நான் சொல்லல. அவர் சொன்னாரு நம்மளால இதை கூட ஓபன் பண்ண முடியுமா? நம்ம இங்க வரோம்னு வச்சீங்களேன், அட கடவுளே. இன்டர்ன் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, ஏதாவது கேஸ் போனீங்கன்னா இன்டர்ன் எடுத்துன்னு போங்க. யார் அந்த இன்டர்னுக்கு இன்சார்ஜ்? நான் தான் இன்சார்ஜ். நீங்கள் போறீங்களா? கேஸ் வந்தால் என்கிட்ட கொடுங்கன்றேன். நாளைக்கு வரேன். எப்படியாச்சும் வேலை வாங்கி கொடுங்க ஐயா. கண்டிப்பாக வாங்கிடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி காரா? உங்களுக்கு அந்த காரு? ஆமாயா, வேற லெவல்ல இருக்கு. ரெட் கலர், ரெட் கலர் பில்லு போட போறாங்க. வண்டிக்கு பண்ணியா? தெரியல.
இவர் நடுமாறானே செகண்ட் கரெக்டர்ல என்னது புரியல வண்டி அப்கிரேட் பண்ணுமா என்ன நான் இங்க மெக்கானிக்கல்ல இருக்கேன் ஆமாயா ஆமாயா இது அப்கிரேட் பண்ணியா ஓகே ஃபுல் அப்கிரேட் பண்ணுங்க சார் பில் கேட்ஸ் வண்டி வெல்ல எடுத்துட்டு இருக்க ஓகே லாஸ்ட் கேஸ் அங்க போறீங்களா நான் போயிட்டு இருக்கேன் நான் மாஸ்னு ஒரு நம்ம நிஷான் ஒரு நின்னுட்டு இருக்கு அது உள்ள வரல ஆமா ஆமா அது இப்போ எல்லாம் போயிடுச்சு எல்லாருமே இது போயிடுச்சு கலர் அந்த இது போயிடுச்சு ஃபுல் அப்கிரேட் பண்ணியாச்சயா டோட்டோ இல்லாம இதுல வேற ஏதாவது போட முடியுமா இல்ல அவ்வளவுதான் எடுத்துறாங்க வண்டிக்கு விண்டோ டிக் கிடையாது நியான் கிடையாது டயர் மட்டும் போட கூடாது நிறைய சவுண்ட் கேக்குது அந்த வண்டில சவுண்ட் வராது இந்தாக அப்கிரேட் இது போட்ற பில் போட்ற இருங்க என்னோட இன்னொரு வண்டி எல்லாரத்தையும் எடுத்துட்டு வரேன் ஒண்ணுனா பில் போடுங்க சரி ஓகே போடுங்க பை 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 ஐயா நீயா கட்டறானு கூட பார்க்க மாட்டறான் போய்ட்டான் 3000 ரூபாய் தான் வந்திருக்கு ரவுண்ட் இல்லனால இந்த வண்டி நல்லா இல்ல நிறுத்திட்டு வேற கார் எடுத்துட்டு வந்து அதே அப்கிரேட் அதுக்கு மேல இருக்க மாட்டா என்னது ஏன் வேலை வாங்கி தந்துடலாம் ஏன் பிரச்சனை இல்லையா வேற என்ன போட்டிருக்கீங்க நாளைக்கு வேற என்ன வேலை வாங்கிடலாம் எனக்கு செகண்ட் கேரக்டர்ல ஒரு வேலையா இருக்கு இங்க நிறுத்தினா நமக்கு இது கேக்கும் காசு கேக்கும் நம்மளை எடுக்க இது பண்ணிட்டு எடுக்கிறதுக்கு என்ன இங்கே இது மட்டும்தான் வருமா அதோட கடவுளே இப்போ நான் எப்படி அங்கே போயிட்டு இதை நிறுத்தித்தான் ஐயா பில்கேட்ஸ் ஐயா போக்குள்ள என்னையும் கூட்டு போங்க ஐயா பக்கத்தில் இருக்க இதில் இருக்கேன் கேர பக்கத்தில் இருக்க கேரேஜில் நிற்கிறேன் ஐயா வண்டி இங்கே வந்து விட்டேன் பக்கத்தில் ஒரு கேரேஜ் இருக்கு பாருங்க மெக்கானிக் பக்கத்தில் அங்கே ஆ ஜஸ்ட் 3K ஆமா அவள் தான் ஃபுல் அப்கிரேட் என்னது ஏன் புரியல சும்மா ஊர் சுத்துறதுக்கு சும்மா ஊர் சுத்துறதுக்கு இல்ல இல்ல நான் அதுக்கு போல நான் வந்து வண்டி விட்டுட்டு இங்க இருந்து அடுத்து இங்க பேசிட்டு இருக்கேன் சரி ஓகே ரேடியோல பேசிட்டீங்களா அதான் ஏய் நீ எங்க இருந்தியா வந்த இங்க தான் யா இருக்கேன் ஐயோ எனக்கு இன்னொரு வண்டி எடுத்துட்டு வரணும்யா வாயா எனக்கு பந்த வண்டி உனக்கு வராது இது உனக்கு வராது ஏய் இருக்கே என்கிட்ட இருக்குது வெஹிக்கிள் லாக் பண்ண முடியாதா ஜிடி கிடையாது இன்னொரு ஃபோர் சீட்டர் ஆம்புலன்ஸ்ன்ற மாதிரி ஒரு வண்டி இருக்குமே ஒரு மாதிரி இந்த மாதிரி கலர் மாத்தி வெச்சنده அது கிடையாது அந்த இதே கிடையாது நான் அதையே சொல்ல எனக்கு என்னோட இருக்கதுல ஒரு நாலு கார் வரும்ல அது எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணி வைக்கணும் அது அப்கிரேட் பண்ணிக்கலாம் தப்பு பண்ண நானும் ஒரு கார் வாங்கிட்டேன் கால் காலி ஆயிடுச்சு தண்ணது நான் கார் எடுக்கிறேன் என்ன தள்ளிட்டீங்க சரி நீங்கள எடுத்துக்கோங்க வண்டி ஷாப்புக்கு தான் போறேன் ம் சரி ஓகே இந்த நாலு கார் எனக்கு கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு இது 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 பண்ணும் இது கொஞ்சம் நல்ல கார் இந்த காரை போயிட்டு இது பண்ணலாம் இது 2-seater தான் ஆனா இது என்ன கொஞ்சம் அந்த அளவுக்கு இருக்காது கண்ட்ரோலிங்கும் சரி இதுவும் சரி அந்த வண்டியில மட்டும்தான் கியூ அழுத்தினா வராது போல் இருக்கு இதுல வருது இதில் வந்து என்னால் கையில் ஆர்ன் அடித்தாலே தானாகவே மாறிடுது
என்ன சொன்ன உடனே மெக்கானிக் வராங்க இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு தான் பண்ணி கொடுக்கணும், இஎம்எஸ்க்கும் பிடிக்கும் தான் பண்ணி கொடுக்கணும். அவங்க அங்கே எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, இஎம்எஸ்க்கும் பிடிக்கும் தான் பண்ணி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. நாங்கள் கூப்பிட்டா கண்டுக்கவே மாட்டேன், தெரியலையா இவங்க. நான் இது ஏற்கனவே இஎம்எஸ்ல இருந்து போய் இதை ஃபீல் பண்ணிருக்கிறேன். நம்மளால இதுல இருக்க எல்லாத்தையும் ஓப்பன் கூட பண்ண முடியும். ஐயா சொல்லுங்க ஐயா, இந்த வண்டி மட்டும் முடிச்சிட்டு வந்துருவாரு. சரி ஓகே எம்எஸ் ஐயா. ஐயா இதுவா? ஏ மெக்கானிக்கா நீங்க? பில் கேட்ஸ் எல்லா வண்டி இது அந்த இது வச்சு மாத்த போறியாயா? இது இது ஏன் வண்டி? இது கார்ல வந்து அப்படியே அவங்களும் அது மாதிரி மாத்த போறாங்களா மேல அந்த இது வச்சு? இதுக்கு ஸ்டிக்கர் போட முடியும்னு நினைக்கிறேன் மெக்கானிக்கல. அப்படியா? இந்த நேரத்துல இருக்காங்கயா உள்ள வந்தா அப்படியே பண்ணிக்கோயா. ஆனா இப்ப வந்தா பண்ண முடியாது, இவ்வளவு காருக்கு மண்ணு இஎம்எஸ் தான் முதல்ல பண்ணி தருவாங்க. சொல்லிட்டு போங்க எல்லாமே மாத்திட்டீங்க. அது ஹாஸ்டல்ல காணையா சார்? போலீஸ் சார் கேக்குதா? யாரு போலீஸ் இல்லையே? ஏமா சார் நான் தான் போலீஸ். இவரே என்ன அடிச்சிட்டாரு? அடிச்சார். ஓடிட்டு வரும்போது மேல பட்டு பாத்தீங்க? யாரு யாருன்னு சொல்லுங்க. இவர தான் எதற்க நிக்கிறாரு பாருங்க, எதற்க நிக்கிறாரு சார். உங்க பேரு? என் பேரு இல்லையா? பென்ஷன் ரொம்ப நேரமா ஜேம்ஸ் பிச்சமணி. பிச்சமணியா? அவர் ஏதோ மைனிங் பண்றாரு. வேற வேற யாரனோ நினைச்சேன். சரிங்க சரிங்க. நீங்க இங்க வேலை முடிஞ்சா? ஏன் கார் அப்கிரேட் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. வேலை முடிஞ்சாயா? மாத்துங்க ஒரு நிமிஷம். யா யா ரெண்டு மெக்கானிக் அது வண்டி மாடினே பிங்க் கலரா? அப்புறம் அது வந்து கிளிச்சல மாறிடுச்சு ப்ரோ பிங்க் கலர். சரியா? ஓ மை காட். யோ யார் யோ 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 இந்த மெஷே கொல்ல போறியா நீ? எல்லாமே ஒரே இதுனே பிடி. நம்மளால எல்லா கேட்டையும் ஓபன் பண்ண முடியும். ஊர்ல எந்த இடத்துல ஈ காட்டனாலும் இந்த மாதிரி ஈ காட்டனா நம்மளால ஓபன் பண்ண முடியும். பாடி பஸ் எல்லாம் பட்டிங்களா? ஒரு ரெண்டு கான்ட்ராஸ்ட் எனக்கு டக்கு சொல்ல பாப்போம். குவாண்டிட்டி போடியா? இஎம்எஸ் ஏங்க வாங்க. ஏட்டம் போட்டே. ஐயா இஎம்எஸ் சொல்லுங்க. ஐயா ரெண்டு கான்ட்ராஸ்டான கலர் சொல்லுங்க. நல்ல கான்ட்ராஸ்டான கலர். நம்மளுக்கு தான் இருக்கு. ஏன் கிட்ட வந்து கலர் கேக்குறீங்க பாத்தீங்களா? ஐயா உங்களுக்கே தெரியாதா? ஆமா. யோ அஞ்சு பேர். ப்ரோ நீங்க மெக்கானிக் டக்கு முடி பண்ணுங்க. ரெண்டு கான்ட்ராஸ்ட் கலர் நல்லா இருக்கும். எனக்கு காமிக்கிதுல எனக்கு காமிக்கிதுல எனக்கு காமிக்கிதுல பாருங்க. யோ ஆன் டியூட்டி போறியா கார்லோ? இது ஆஃப் டியூட்டில இருக்கா? ஆமா. குரோம் வந்து இன்னும் ரெண்டு பேர் இருந்தாங்களே, இப்போ ஒரு ஆள் தான் இருக்காரு. இல்ல நாலு பேர் இருக்கும். இல்ல இல்ல நம்ம கேக்கல இவங்க. நம்ம மூணு பேர் சங்கி மங்கி ஒரு இன்டர்ன். இவரியா மெக்கானிக் ரெண்டு பேர் இருந்தாங்களே? ஆமா. ஒருத்தர் காணோம் இந்த சைடு இருக்காரா? என்ன அந்த சைடு இருக்காரா? நீங்க அந்தாண்ட இருக்க அவரை போய் புடிச்சிட்டு வந்து நமக்கு பணம் வைக்கலாம். வாங்க
ஐயா ஒரு மெக்கானிக்க காணோம் நான் தான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஐயா EMS வண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கியா வாயா முடிச்சு குடியா அப்ப இவங்களே எதுக்கியா இருக்காக என்னது இவங்கள தான் இருக்காங்க ஐயா EMS வண்டி பிடி வண்டி தான பண்ணி கொடுக்கணும் அப்படியா ஆமா அஞ்சாயா ஓ பல லட்சங்கள் வச்சிருக்காயா இவன்தான்யா மனுஷன் நீயோ இருக்கே எதுக்கியா இருக்க ஸ்கோல் அதான் அம்ச்சிட்டேனே என்னைய 50 ஏன் அனுப்புற பிச்சைக்காசு அனுப்புறாயா என்கிட்ட இருக்கிறத நான் அனுப்புறேன் இது என்ன கலர்ரா ராக்ஸ்டார் சொல்ல மாட்டேன் நான் ரியலா கண்டுபிடிச்சேன் இந்த கலர் இல்லடா உன் ஸ்கிரீன்ல வெள்ளைன் தெரியுது இந்த இதுல ஒண்டி கிரேன்னு தெரியுது யோ வந்துருச்சியா பாரியா யோ ராக்ஸ்டார் பிடி வா ஆ ஓகே அவ்வளவுதான் ஓகே வா அவ்வளவுதான் யா அடுத்து ஆ அடுத்து வண்டி வாங்க அதானா இங்க வந்து மாத்திறாத ஓ சும்மா என்ன மாத்த போற யா ரிம்மு ஒயிட் பிளாக் கலர்ல இருக்கு ரிம்மா பிளாக் கலர்ல இருக்கு ஓகே மண்டே எல்லாம் மாத்திட்டாங்க ம் உங்களுக்கு வேற வழியே இல்லாம இந்த இது வச்சிட்டு வந்தீங்களா गर्ल्स என்ன நல்லா இருக்கலாம் இல்ல இல்ல நேத்து வரைக்கும் இருந்தது இன்னைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற ஆட்டோமேட்டிக்கா அதான் யா மாத்தணும் வேற மாத்தி கொண்டிருக்கேன் மாத்தணும் டைமிங் அப்படியே வேலைய இன்னையா வந்துட்டே இருக்கு வருது அங்கேயிருந்தான் வருது கடைசி கேஸ் அங்கேயிருந்தான் வந்துச்சு என்ன கலர் நல்லா இருக்கும் இந்த வண்டி நமக்கு தானே பண்ணி கொடுக்கணும் பிடி கூப்பிடுறாங்க பிடி கூப்பிடுறாங்களா வெட்டினரி டாக்டர்லாம் இருக்காங்களா என்ன தானா செந்த கூட்டம் பிடி கூப்பிடுறங்க பாரு நீ வெட்டினதுக்கு ஐயா நீங்க ப்ளூ தவிர வேற ஏதாவது கலர் போங்கல ரெட்டி ஐச்சிருக்கீங்களே பேசுறீங்க ஐயா சரி கோல்ட் போ இந்த ஆளுக்கு கலர் மாத்தி கொடுக்கிறது இவ்வளவு நேரமா யோ அது நல்லா இருக்கு பாரியா ஃப்ரீ கார் ஃப்ரீ கார் ஃப்ரீ கார் சரி இந்த கோல்ட் வெச்சு குடியா ஏய் இது இல்ல பாருங்க அவங்களுக்கு இதுவா பாருங்க இது நல்லா இருக்கு பாரியா இதுக்கு முன்னாடி இது நல்லா இருக்கு ஓகே இவர்தானே கார் ஃப்ரீ கார் இந்த வாய்ஸ் கேக்குது மெகா தலைவர் மெகா தலைவர் மெகா தலைவனோட தம்பி கார் கால்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு தம்பியா பேரு நெடுமரன் நெடுமரன் ஆமா சார் ஃபுல் அப்கிரேட் பண்ணிருங்க ஓகே யோ 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 கார்ல ஏறாதியா சார் இறங்கு சார் ஏபஸ் கார்ல ஏற கூடாது அப்ப ஃப்ரீ கார் தரேன்னு சொன்னீங்களே ஆ சொல்லுங்க சார் ஃபுல் அப்கிரேட் பண்ணிட்டீங்களா எங்கயா போடலாம் போடலாம் போடலாம்யா மெக்கானிக் மெக்கானிக் போடலாமா பில் கேட்ஸ் தான் சொன்னாரு சார் எங்க பாஸ் என்ன ஃபைல் இருக்கு அதான் சார் என்னன்னு ஐயா இங்க மெக்கானிக் பாஸ் வந்து EMS வெஹிக்கிளுக்கு நியான் லைட் போட கூடாதுன்னு சொன்னாங்களா அதான் இல்ல கட்டிருக்க ப்ரோ இவர் போட மாட்டறாரு உங்க யார் யார மெக்கானிக் பாஸ் ஐயா அவன் பேர்யா பாபா ராம் ஐயா பாபா ராம் தேவா அவர் பேரு ஐயோ அது சும்மா பிராங்க் பண்றாரு சார் நரம்பு தளர்ச்சியா சார் உங்களுக்கு அவர் பாஸ்
இல்ல இது பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு தான் இல்லையா அவங்க பாரம்பரியத்துல இருக்கறது எனக்கு வந்தா எனக்கு சரி பண்ணி ஏமாசா சொல்லுங்க ஏமாசா இருந்து அரபு தரச்சோட இருக்கீங்களே கேவலமா இல்ல சார் பாடி லாங்குவேஜ் சார் நான் உங்க முடியுந்தா உங்க முடியுந்தா வந்து வைக்கோல் மாதிரி இருக்கு நான் அத பத்தி எதை கேட்டேன்னா சார் அப்படி தான் சார் இருப்பேன் புரியல அது மாதிரி இது பாடி லாங்குவேஜ் நானும் அப்படி தான் இருப்பேன் சரிங்க வந்து கிளம்புங்க சார் அப்கிரேட் பண்ணியாச்சு எனக்கு நியான் வச்சு கொடுங்க அதெல்லாம் வைக்கலாமா வைங்க வைக்க முடியாது சார் யோ இவர் என்னையே அப்படி பேசுறாரு வைக்க முடியாதுன்னு சொல்றாருயா ஒரு மாதிரி இதான் பாம்பா பாபா ராம்தேவ்னு சொல்லிட்டு வைக்க முடியாது ஆமா வைக்க முடியாது ரொம்ப நேரம் நிக்காதீங்க கிளம்புங்க அப்படின்றாரு இது வரேன் வரேன் உங்களுக்கு வைக்க என்னது ஏதோ சொல்லிட்டு உங்களுக்கு வைக்க முடியாது நீங்க கிளம்புங்க அப்படின்றாரு இது வரேன் 1 மினிட் என்னது அப்புறம் வந்து பண்ணிடலாம்யா அது இவர் என்ன பேசுறாரு இவர் மட்டும் இது பண்ணிட்டு போல இந்த டின்ட்டு மாத்தலாம் எவ்வளவோ மாத்தலாம் இவருக்கு சும்மா அப்படியே வந்து இதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாரு யாரு வரன்னது சங்கீதம் வா 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 கேஸ் நிறைய வரியா நான் போட தான் போறேன் மணி எத்தனை ஆகுது ஃபர்ஸ்ட் அடி பத்தரை தான் ஆகுது நிறைய போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேட்டு வர கேஸ்லாம் எதுவும் பார்க்கலாம் செல்லுல சங்கீம் இங்க வந்துட்டியா சொல்லுங்க இங்கிட்ட வா இங்கிட்ட வா இங்கிட்ட வா இன்சைட் இருக்கும் பாரு டோர் லாக் பண்ணிட்டு வரேன் சொல்லுங்க ஆமா சார் இட சார் விஷயம் யார் தள்ளி விடுறது இவர் வந்து கார் தனியாக வந்தாருங்களா அந்த மாதிரி கேட்க கூடாது ஆமா சார் ரொம்ப வந்து ஒரு வருஷம் தனியா வாங்க சார் வாங்க வாங்க நினைக்கிறேன் ரூடா பிஹேவ் பண்ணீங்கன்னு இவர் வந்து என்கிட்ட ரூடா பிஹேவ் பண்ணனா ரொம்ப நேரம் இங்க நிக்க கூடாது கிளம்புங்க வந்து உங்களுக்கு பண்ணி தர முடியாது அப்படின்றீங்க பாருங்க அவர் வந்து அந்த இடத்துல நிக்கிறாரு அந்த இடத்துல வண்டி இருக்கு அங்கே நீங்க வந்து சொல்லுங்க அவர் சாப்பிடாம இதுவாயிட்ட சார் நீங்கடா பேசுறீங்க விஜய் சேதுபதி வாய்ஸ் மாதிரி இருக்கு அவர்கிட்டலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நம்ம கிளம்பலாம் இல்லையா பேசாத
ஓ பிஜெட் நாயகர் செட்டிமீட்டரியா யோ என் ஃபுட்டு பாதிக்கு மேலே இருக்கியா நான் எப்படி அசத்தேன் தெரியல இறேன் கேளேன் ரொம்ப பேசுறாரியா ரூடா பேசுறாரு இங்க நான் ஒரே நிமிஷம் பேசிடுறேன் சொல்லு ரூடா பே பண்றாரு வந்து இங்க திரு இதெல்லாம் ஒரு வண்டி இது வர நாங்க பண்ணோம் அப்படினு வந்து சொல்லிருக்காராம் நான் இவர் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க சங்கி மங்கி இருங்கங்க சங்கி மங்கி வந்து சாப்பிடாம விழுந்தா டவுன் ஆயிட்டாரு நான் அவரை தூக்கிட்டு வரேன் ஏதோ ஆனா சம்திங் அது மாதிரி பேசினாரு எனக்கு டக்குன்னு கேட்க முடியல பே என்ன என்ன சொல்ற என்ன பேசுற டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க ரெண்டு பேர் யாராவது சரி ஓகே அவர் எங்க இருக்காரு அங்கேயே மெக்கானிக் செட்லேயே தான் இருக்காங்க நியான் போட்டு கொடுக்க சொன்னதுக்கு பில்கார்ட் ஸ்டிக் கேட்டுட்டேன் அவர் போட்டுக்கலாம் அப்படின்னாரு நான் ஏற்கனவே இருந்தப்பையும் போட்டேன் அண்ணன் கேரக்டர்ல இருந்து போட்டேன் பாபா ராம்தேவ் பாபா ராம்தேவ் பாபா ராம் இல்ல பேசுனாதானே பேசலாம்னாயா யோ பீமா வண்டியா இப்போதான் கரெக்டான நேரத்தையா வந்திருக்க இந்த கரெக்டான நேரத்துல வந்திருக்கேன் ஆமா இப்போ என்னாச்சு இங்க வந்து அப்கிரேட் பண்ண வந்தேன் அப்கிரேட் பண்ணிட்டேன் சரியா ஓகே வந்து வந்து ஒரு பாபா ராம்தேவ் ஒரு ஆளு ஆமா வந்து என்ன சொல்றாரு இங்க வந்து கார் அப்கிரேட் நியான்லாம் போட முடியாது நான் ஃபர்ஸ்ட் ஜாலியா தான் பேசிட்டு இருந்தாரு போ போ அவர் ரிப்பேர் பண்ற இடமாயா வந்து ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நிக்காதீங்க கிளம்புங்கன்னாரு நான் அதையும் ஜாலியா தான் எடுத்துக்கிட்டேன் பண்ணி தர முடியாது கிளம்புங்கன்ட்டாரியா டக்குன்ட்டு பொசுக்குன்ட்டு எல்லா இஎம்எஸ் கிளம்பி வாங்கடா எனக்கு செம வெறுப்பாயிடுச்சு சரி சரி ஓகே அடுத்து சங்கி மங்கி வந்தான் இங்க சங்கி மங்கி வந்துட்டு அவன் என்னமோ சாப்பிடாம விழுந்துட்டானா என்னாச்சுன்னு தெரியல கீழே விழுந்துட்டான் அவனை நான் இது பண்ண தூக்கி விட்டேன் அவனை தூக்கி விடுறப்ப டிராக் எடுத்துட்டு இங்க தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒரு வண்டி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பேசுறான்யா டக்குன்னு இப்போ நம்ம கேட்கும்ல அப்படியே கொஞ்ச தூரம் அப்படி வந்தா கேட்கும் தெரியுமா இந்த வண்டியா அந்த எந்த எனக்கு குடுக்கற நாலு வண்டியில ஒரு வண்டியா பேர்லாம் தெரியலையா நாலு வண்டி நல்ல வண்டி தான் சரி வண்டிய ஓடியா எப்படியா பேசலாம் பேசுறது சரி எல்லா இஎம்எஸ் ஸ்ட்ரைக் இன்னைக்கு எவனும் டியூட்டி பார்க்காதீங்க ஆன் டியூட்டி ஆஃப் டியூட்டியை போடுங்க எல்லாம் ஆஃப் டியூட்டியை போடுங்க கடுப்பாவுதியா ஒரு இது இது பண்றது இல்ல ஒரே வார்த்தையா மாத்த மாட்டோம் எங்க பாஸ் சொல்லிட்டாங்க பின்னாடி ஒண்ணும் பண்ண முடியாதியா பாடி கேம்ல ரெக்கார்ட்ல இருக்கு நான்
சரி இப்ப என்னடா இங்க நான் இப்ப இங்க வெயிட் பண்ணிட்டா என்ன ஆஃப் டியூட்டி போட்டா வெயிட் பண்ணி அங்க வெயிட் பண்ணிட்டு நாங்க வரோம் நான் இப்ப என்ன இங்க டியூட்டி போட்டு வெயிட் பண்ணிட்டா இது டியூட்டி லீவ் நான் சொல்லும்போது ஆஃப் டியூட்டி சரி வா மெக்கானிக்காக எல்லாம் யோ எனக்கு செம கடுப்பாகுதியா எப்படி அப்படி பேசலாம் ஏற்கனவே ஃபஸ்ட் அப்படி சொன்னான்ட்டு மங்க சங்கி மங்கி வந்தான் சரி ஓகே ஃபன்னாக முடிச்சிடலான்னு பார்த்தா திருப்பி போய் பேசணும் வந்து என்னை பேச விடுங்க இல்லைனா யோ இல்லைனா நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படி சொன்னார் பாரியா இப்பயும் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு என்னையா பேசி முடிக்கிறத வந்து ஏன் அவர் வளர்க்குறாரு எனக்கு சத்தியமாக புரியல உங்களுக்கு பாடி கேமில் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆயிடுச்சுல இருக்குது 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 ஏதாவது இப்போ கேட்டாங்கன்னா கிளிப்பாக கட் பண்ணி போட்டு கட்டிடலாம் ம் சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து நான் பாடி லாங்குவேஜை வந்து அந்த க்ரோவிங் டோன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல அது என்னமோ ஒன்று கா மியூசிக் போட்ட மாதிரி டான்ஸ் ஆடிட்டேன் உங்களுக்கு என்ன நரம்பு தளச்சி வந்த மாதிரி இருக்குது இஎம்எஸ்ஆர் வந்துட்டு எப்படி இப்படி இருக்கீங்க வெக்கமாக இல்லை இஎம்எஸ் தான் சார் எனக்கு எனக்கு வந்தால் சரி பண்ணிக்க தெரியாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது பாடி லாங்குவேஜ் அப்படின்னு அவர் ரெண்டு மூணு தடவை சொன்னதும் ஆம் ஆமாண்டே தான் வைக்கோல் மாரி இருக்குது நான் அதை தான் கேட்டேனா அப்புறம் அப்படி சொன்னதும் சார் உங்களுக்கு நியானெல்லாம் வைக்க முடியாது நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டான் ஒரே வார்த்தை அப்கிரேடுக்கு என்ன சொன்னால் அப்கிரேட் பண்ணிட்டாயா டக்கு டக்குன்னு வந்து பண்ணி கொடுத்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நிற்கிறாங்கன்னு ஆக்சுவலாக வந்தால் இஎம்எஸ்க்கு பிடிக்கு தானே ஃபஸ்ட்டு பண்ணி கொடுக்கணும் இது அப்படிலாம் ரூல் கிடையாது யார் ஃபர்ஸ்ட் வரங்களோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான் இருங்கடா அடே நீ போவாத வேற யார் இருக்கா இரு இரு வேற தான் கார்லோ பெண்ட் பெண்ட் பெண்டன் ஆஃப் டியூட்டி ஆடப்பாவி வெர்பல் வார்னிங் கண்டிப்பா அவருக்கு கார்லோ நீ கொஞ்சம் முன்னாடி போய் பாறையா நான் வந்து ஒரு இஎம்எஸ்ஸை தூக்கிட்டு வருவோம் பாருங்களேன் அப்போ வந்து கொஞ்சம் இது பண்ணி கேளுங்க அப்போ என்ன வருதுன்னு மட்டும் பாருங்கள் அவர் இன்னொருத்தவர் பேசுகிறவர் அவர் வந்து அதெல்லாம் ஒரு வண்டி பேச மாட்டாங்கன்னு ஏதோ வந்துச்சு அதை மட்டும் பாருங்களேன் அதை மட்டும் பார்த்து எனக்கு சொல்லுங்களேன் நான் அதான் இப்போ இங்கே மெக்கானிக் வந்து என் வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணுறேன் அவங்க தப்பா பேசலாமா என்னடா சொன்னாங்க வேற ஏதாவது அசிங்கமா அபியூஸ் வேற பேசுறாங்களா அப்படிலாம் பேசலையா எனக்கு வந்து ஆக்சுவலா பேசின மாதிரி தான் இருந்துச்சு ஆனா எனக்கு கரெக்ட்டா சொல்ல முடியல சொல்லிட்டு மாத்த முடியாதுல அத பாத்துட்டு வரடா நானு சரி பாத்துட்டு வரேன் கார்ல எங்க வரணும் பஸ்ல இருந்து பார்த்து தான் இருக்கேன் சொல்லுங்க சொன்னது கரெக்ட் தானா அவர் வந்து அந்த இது இருங்க ஒரு தடவை நானும் பார்த்துறேன் அவங்க எல்லாம் மோஸ்ட் வாண்டட் என்ன என்ன பண்ண முடியாது நான் விடுறதா இல்லை இப்போ பார்த்துடலாம் இன்னைக்கு என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துடலாம் அவங்க எப்படி அது எப்படி ஐயோ எல்லாரும் பிளேயர்ஸ்யா யாரும் வந்து இங்கே வந்து சும்மா வந்து இது பண்ணல வேலை பழப்பு இல்லாமல் வரல பார்த்துடலாம் இன்னைக்கு அவங்க அவங்களுக்கு ஒரு இது இருக்க தான் செய்யும் ஐயோ ஏரி அடிட்டி போட்டுறேன் இல்ல Dress மாத்தணும் இன்னியா கிளம்பலாம் அவட்டலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நம்ம கிளம்பலாம் கேக்குது 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 இன்னியா ஆளு அசிங்கமாவே பேசிட்டாரு அவரு இவரே கேக்குதா பீமா 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 அவரு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரியாவே பேசியிருக்காரியா நல்லா கவனிச்சு பார்த்தா அது எப்படி சொல்றது அதான் பாடி ஷேவிங் பேசியிருக்காரு அவரு எனக்கு அது நல்லா கேட்டாதான் கேக்குது அது ரொம்ப இது எப்படி சொல்றது எனக்கு இதுலயும் ஒரு நீங்க பேசுறது கேக்குதா எனக்கு கரெக்டா அது கேட்க மாட்டேங்குது ஆனா ஆக்சுவலா அவர் சொல்லி என்ன சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் ஒரு காரு அந்த மாதிரி பேசிட்டாரு அது உண்மையா
நீ உங்களுக்கு ஃபுல்லா கேக்கணும்னா நீ பேசாம ஃபைலை மியூட் பண்ணிட்டு பண்ண. சரி இருங்க நான் வந்து இத மட்டும் இது பண்ணிறேன். நான் பே மியூட் பண்ணு. மியூட் பண்ணிட்டு போ. ஓகே ஓகே ஓகே. மியூட் பண்ணி கேட்டு சொல்லு. அது எப்படி அது அப்படி பேசலாம் யாரா இருந்தா என்ன எல்லாருக்குமே வந்து டிஸ்கனெக்டட் எவர்ட்டெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நம்ம கிளம்பலாம் 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 connected channel switched user joined your channel user joined your channel okay kekuda yaar irukinga solunga solunga correct ivare avare vandu mekk shed leave in kilamitaanga iru iru kelu kelu enna solranga na vandu adu or vandi வந்துட்டாங்க ஆள அதுக்கு ஆளுக்கு அதை கேட்கறதுக்கு ஒரு ஆளை வர கூப்பிட்டு சங்கி மிங்க வந்தாங்க இருக்கீங்களா இருக்கேன் 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 இந்த சைடு வாங்க மெக்கானிக் இந்த சைடு ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் விட்டு மட்டும் சொல்லிட்டு ஏய் மெக்கானிக் ஷெட் லீவா பார்ட்ஸ் இல்லையா அதான் வந்து ஓகே அதுக்கு ஆளை வர கூப்பிட்டு வந்துட்டாங்க கூட இருக்கவங்கள சொல்லிருக்காங்க கூட இருக்கவங்க வந்து இன்னொரு இங்க ஒரு கார் அப்கிரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கார்ல இருந்தவங்களுக்கு கூட கூப்பிட்டுக்கலாம் வேணும்னா அது எப்படி ஆடி பேசுறது உங்களுக்கு இன்னொரு தெரியுமா நமக்குனா காசு கம்மி அவங்களுக்குன்னா லட்சக்கணக்கில் வரும் நம்மளுக்கு கவர்மெண்ட் இதனால கம்மியா வாங்குறாங்க சரி ஓகே போலாம் என்னவா பஞ்சாயத்துலாம் வேணாம் அப்புறம் அங்க போறப்ப ஏன் நான் இந்த சைடு அவரை தூக்கிட்டு போறேன் அங்க போறப்ப ஏன் வந்து நீங்க என்னனாலும் பேசிருக்கோம் அதெல்லாம் ஒரு வண்டி தூக்கிட்டு வந்துட்டானுங்க அதுக்கு வர அவசியம் கிடையாது கேக்குது ஏய் டிக்கெட் ரைஸ் பண்றா என்ன உங்க கிட்ட பேசுறானே என்ன டிக்கெட் ரைஸ் பண்ண வெர்பல் என்ன சொன்னா ஏனா சொல்லினாலும் சாரி எல்லாம் கேட்க முடியாதா நான் இதுக்கு போறேன் நான் என்னது நான் பீடி போறேன் டீ என்ன பீடி போய் என்ன பண்ணப் போறா வண்டி குடிக்கிறேன் பாரு ஆர்பியா போய்டும் ஆர்பியா போய்டுவோம் வாங்க ஐயோ என்னயா எல்லாத்துக்கும் ஆர்பி என்ன இது என்ன ஆர்பி எடுத்துட்டு போறேனா நாளைக்கு